ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியிலேருந்து யூனிட் 10th தேர்ட் டீட்டெயில், நீங்கள் கேட்ட டீட்டெயில் தான், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 10th தேர்ட் டீட்டெயில் நம்ம ஷார்ட்கட்ஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட டீட்டெயில் தான் இது. இப்போ வந்து நமக்கு கொரோனா வைரஸாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது, எதுவும் பண்ணக்கூடாது, யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு. ஸோ கொரோனா வைரஸை வச்சு தான் இந்த டீட்டெயிலை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்க்கலாங்களா, எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன். ரியாக்ஷன்னா நம்மளோட ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாங்களா, நம்ம எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவோம், எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த க்வெஸ்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, இந்த லைன் எழுத வரலனா இதற்கு பார்த்தீங்களா, த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் ஆர் அப்படின்னு போட்டுட்டு, நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். இந்த 6 பாயிண்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், நேச்சர் வந்து இப்போ ரொம்ப பாதிச்சிருக்கு கொரோனா வைரஸ்னால அப்படின்லையா, இப்போ நேச்சர் ஞாபகம் வச்சுக்கலாங்களா, நேச்சரால் நமக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது. ஸோ நேச்சர் மேலே வந்து நம்மளாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சரிங்களா. நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், நேச்சரை வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கணும். டெம்பரேச்சர்ன்றது டெம்பிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்பிள். அப்போ டெம்பிளுக்கெல்லாம் போங்க, போகாதவங்கெல்லாம் ரொம்ப கெட்ட பசங்க, கேட்டலிஸ்ட்னு வருதுங்களா. நேச்சரை கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்துக்கணும். டெம்பரேச்சர்னா டெம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்பிள்லாம் போகணும். கேட்டலிஸ்ட்னா கெட்ட ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, டெம்பிள்லாம் போகாதவங்க ரொம்ப கெட்ட பசங்க, அப்போ கெட்ட கேட்டலிஸ்ட்னு வருதுங்களா. அவங்களுக்குலாம் ப்ரெஷர் வந்துடும், ப்ரெஷர் வந்துச்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த ப்ரெஷர் பரவிடும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ் நான் சொல்கிறது வரைக்கும் ஞாபகம் வச்சு பாருங்கள். நேச்சராக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கணும், டெம்பிள் போகணும், போகாதவங்களாம் கெட்ட பசங்க, அவங்களுக்குலாம் ப்ரெஷர் வந்துடும், அந்த ஏரியா ஃபுல்லாக பரவிடும் சரிங்களா. இப்போ இந்த 6 பாயிண்ட்ஸை நீங்களே சொல்வீங்களா, நேச்சர், கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். இந்த 6 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பை ஹார்ட் ஆயிடுச்சிங்கன்னா, இப்போ தனித்தனியாக பார்க்கலாம் என்னன்ட்டு. நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் பாருங்கள், ஒரு வாட்டி படித்து காமிச்சிடுறேன். த ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஃபாஸ்டர் தேன் தட் வித் அசிட்டிக் ஆசிட். Hydrochloric acid is stronger acid than acetic acid and thus more reactive. So the nature of the reactants influence reaction rate. Now, I'm going to tell you this. Sad. ஹை ஜாலி அப்படின்னு இருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாமே சரியாயிடும் சரிங்களா. அந்த கதை ஞாபகம் இருக்குங்களா, சேடாக இருக்காதிங்க, ஹைன்னு ஜாலியாக இருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சரியாயிடும். இப்போ பாருங்கள், சேடுங்கிறத நீங்கள் சோடுன்னு வச்சுக்கிறீங்களா, சோடியம், சேடு சோடு, சோடியம் ஞாபகம் வந்துருங்களா. ஹை ஹைனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஞாபகம் வந்துருங்களா, ஹை ஜாலியாக இருங்க, அப்போ ஹைனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஃபாஸ்ட்டர் தேன் வித் அசிட்டிக் ஆசிட். அப்போ தான் எந்த ஆசிடும் நம்மக்கிட்ட வர முடியாது, எந்த வைரஸும் நம்மளால் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அசிட்டிக் ஆசிட் சரிங்களா. சேடாக இருக்கக்கூடாது, ஹையாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக சரியாயிடும். அப்போ சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தேன் அசிட்டிக் ஆசிட் ஞாபகம் வந்துருங்களா, அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் படித்தாச்சுங்களா. அப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் ஸ்ட்ராங் ஆசிட் நான் ஹை ஜாலியாக இருந்தால் தான் நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், ஸ்ட்ராங்காக இருந்தானா நமக்கு வந்து மோர் ரியாக்டிவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தேன் அசிட்டிக் ஆசிடு நம்மக்கிட்ட வராது. ஸோ த நேச்சர், இது வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட போதும், இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சிங்களா. என்னென்ன இப்போ 2 பாயிண்ட் பாருங்கள், சேடாக இருக்கக்கூடாது, ஹை ஜாலியாக இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக சரியாயிடும், அதுக்கப்புறம் ஹை ஜாலியாக இருந்தது தான் ரொம்ப ஸ்ட்ராங். இதை வச்சு நீங்களாக எழுதிட்டால் கூட ஓகே தான், ஒன்று வச்சில. சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் தேன் வித் அசிட்டிக் ஆசிட், ஃபஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் வந்து ஸ்ட்ராங் ஆசிட், அவெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இதை பாருங்கள், 2NA, இதுக்கும் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், 2NA, 2HCl, 2NaCl ப்ளஸ் H2 இருக்குங்களா. இப்போ HCl, HCLனு ஒரு கம்பெனி இருக்குங்களா, HCLனா ஐடி கம்பெனினா, இப்போ அந்த HCL ஞாபகம் வச்சுக்கலாமா. இப்போ நாங்கள் ரெண்டு பேர் HCL கம்பெனியில் வேலை செஞ்சோம் சரிங்களா. 2NA HCLனு இருக்காங்களா, அப்போ 2HCL, நாங்கள் ரெண்டு பேர் HCL கம்பெனியில் வேலை செஞ்சோம். இப்போ இருக்கிறதுல எங்கே வேலை செஞ்சான்னா, நான் சிஎல்ல வேலை செஞ்சு நான் பண்ணுறது, அப்போ நான் சிஎல் இருக்குங்களா, என்ன சிஎல்ல வேலை செஞ்சு நான் பண்ணுறது, அப்போ நான் சிஎல், மீதி இருக்கிறது என்ன, H2 மட்டும் தான், அந்த H2-ஐ இங்கே போட்டுக்கலாம்.
புரியுதுங்களா? நாங்கள் ரெண்டு பேர், நாங்கள் அப்போ நான் இருக்குங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் ஹெச்சிஎல் கம்பெனியில் வேலை செஞ்சோம். இன்னா வேலை செஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னா சிஎல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? ப்ளஸ் H2 ஞாபகம் வந்துருவாங்களா? உங்களுக்கு நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ரெண்டு பாயிண்ட் படிச்சாச்சுங்களா? இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ்க்கு போகலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா? இந்த பாயிண்ட்டு Changing the amount of the reactants also increase the reaction rate. First point பாருங்க, நம்மளோட changing the amount of the reactants இப்போ இதனால வந்ததுனால நம்ம அமௌண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதா? எல்லா வேலையும் அதிகமாக்கிட்டாங்களா? அப்போ அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. காசெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதா? எல்லா காய்கறியும் நம்ம அமௌண்ட் கொடுத்து கொடுத்து வாங்குறோமா, நமக்கும் கோவம் வருதா, ரியாக்ஷன் வருதா? அப்போ அமௌண்ட்டு ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு, அமௌண்ட் சேஞ்ச் ஆகிட்டதுனால நம்ம ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பாருங்க, சேஞ்சிங் அமௌண்ட்டு ஆல்சோ ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மோர் த கான்சன்ட்ரேஷன் மோர் பார்ட்டிகல்ஸ் பர் வால்யூம். இது பாருங்க எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மோர் கான்சன்ட்ரேஷன் மோர் பார்ட்டிகல்ஸ், சரிங்களா? மோர் சி போட்டிருக்கேன், மோர் பி போட்டிருக்கேன். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மோர் கான்சன்ட்ரேஷன் மோர் பார்ட்டிகல்ஸ் பர் வால்யூம். பர்னா டிவைடுன்னு அர்த்தங்களா? அப்போ பர் பீன் போட்டுக்கிட்டுங்களா? இப்போ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரியுதா? பாருங்க, மோர் கான்சன்ட்ரேஷன் மோர் கான்சன்ட்ரேஷன் மோர் பார்ட்டிகல்ஸ் பர் வால்யூம். இதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ்க்கு ரெண்டு பாயிண்ட் தெரியுங்களா? அமௌண்ட்டு சேஞ்ச் ஆனதுனால ரியாக்ஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மோர் கான்சன்ட்ரேஷன் மோர் பார்ட்டிகல்ஸ் பர் வால்யூம். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை, நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸில் தான் சொல்கிறேன். இந்த டீட்டெயிலுக்கும் நான் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை தான், இது உங்களுக்கு பை ஹார்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அப்புறம் பாருங்கள், டெம்பரேச்சர்னு இருக்குது. டெம்பரேச்சர்னால் நான் என்ன சொன்னேன், டெம்பிள்லாம் போகணும் அப்படின்னு சொன்னாங்களா? ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டெம்பிள்லாம் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் நமக்கு எனர்ஜி கொடுத்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் நம்மளை விட்டு போகுதுங்களா? பாண்ட்ஸ்னால் ரிலேஷன்ஷிப்பா? இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி, நமக்கு எனர்ஜி கொடுக்குது. டெம்பிள்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுனா நமக்கு எனர்ஜி கொடுக்குது. டு பிரேக் மோர் பாண்ட்ஸ் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஆனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து பிரேக் பண்ணிக்கிறோம், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் பண்ணிக்கிறோம், பிரேக் பண்ணிக்கிறோம். டெம்பரேச்சர் என்ன, டெம்பிள்னு சொன்னா, அப்போ டெம்பிள்லாம் இன்க்ரீஸ் ஆனாலும் டெம்பிள்லாம் நமக்கு புது எனர்ஜி கொடுத்தாலும் நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுது, யார்கிட்டையும் நம்மளால பேச முடியல, சரிங்களா? இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி, எனர்ஜி கொடுக்குது. டு பிரேக் மோர் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா, அப்போ நம்ம யார்கிட்டையும் பேச முடியல, எல்லாமே பிரேக் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் முடிஞ்சுச்சுங்களா? இப்போ ப்ரெஷர் பாருங்க, நான் படிச்சு காட்டுறேன். இஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் கேசஸ், இந்த ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ப்ரெஷர்னா கேசஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீசஸ் தேர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் த ரியாக்ஷன். நமக்கு வந்து என்ன ஆகுது, ப்ரெஷர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர்னா கோவமா? கோவம்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ரியாக்ஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு உதைப்போமா? இப்போ ப்ரெஷர்னா என்ன, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், எல்லாரும் கம் க்ளோஸர், நம்ம கிட்ட வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முத்து முத்து முத்துவாங்க. கொலாய்டுனா என்னது, முத்து முத்துன்னு முத்துறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப் த ரியாக்டன்ஸ் ஆர் கேசஸாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நம்ம கிட்ட வருவாங்க. அப்போ கம் க்ளோசர், எல்லாரும் கிட்ட வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, கொலாய்டு. கொலாய்ட்னா நான் போட்டு இடிக்கிறது தானே, அப்போ எல்லாரும் நம்மளை போட்டு இடிப்பாங்க, அப்போ கொலாய்ட் ஃப்ரீக்வென்ட்லி. இந்த நாலு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸில் நான் உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நான் சொன்னதுக்கும் இதுக்கும் இந்த டீட்டெயிலுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு நான் ஆன்சர் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ்க்கு ரெண்டு பாயிண்ட்டு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸு, டெம்பரேச்சர், ப்ரெஷர் சொல்லிட்டாங்களா? இப்போ அடுத்தது வந்து கேட்டலிஸ்ட்டும் சர்ஃபேஸ் ஏரியாவும் பார்க்கலாம். கேட்டலிஸ்ட், எ கேட்டலிஸ்ட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் இன்க்ரீஸ் ரியாக்ஷன் ரேட் without being consumed in the reaction. In certain reactions, adding a substance as catalyst speeds up the reaction. இதை நான் ஷார்ட்கட்ல சொல்றேன் பாருங்க. கேட்டலிஸ்ட்னா நான் என்ன சொன்ன உங்களுக்கு, கெட்ட பசங்க அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ கேட்டலிஸ்ட் அதே மாதிரி ஒரு கெட்ட பசங்க. சப்புன்னு இருக்குங்களா, சப்புனா சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கலாங்களா? சப்ஸ்டன்ஸை சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். சப்ஜெக்டை படிச்சுட்டே இருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம், அவங்களுக்குலாம் ஒன்றுமே படிக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ கோவப்படுவாங்க, அப்படியே ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க, வித்தவுட் பீயிங் கன்சியூம்டு, எதுவுமே அவங்களுக்கு மண்டையில் ஏறி இருக்காது, கன்சியூமே பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, கெட்ட பசங்க யாராவது ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரியாக்ஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா? வித்தவுட் பீயிங் கன்சியூம்ட், எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க. இன் சர்டைன் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஆடிங் சப்ஸ்டன்ஸ்லாம், நான் அவங்களுக்கு நான் சொன்ன சப்ஜெக்ட்னு சொன்னால் அதே பசங்க கிட்ட போய் இன்னொரு சப்ஜெக்டே சேர்த்து படினா எப்படி இருக்கும், ரியாக்ஷன்லாம் ரொம்ப ஸ்பீடாக வருமா?
நான் சொல்கிற வேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எழுதுங்க. டீட்டெயிலுக்கும் நான் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், கேட்டலிஸ்ட்னா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வந்துருங்களா? கெட்ட பசங்க ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், கோவம் இன்க்ரீஸ் ஆகும், எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க, கன்சியூம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் இன்னொரு சப்ஜெக்டை படிக்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரியாக்ஷன்லாம் ரொம்ப ஸ்பீடாக வரும் அப்படின்றது தான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அடுத்தது பாருங்கள், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். வென் சாலிட் ரியாக்டன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் அ ரியாக்ஷன், their powdered form reacts more readily because powdering of the reactants increases the surface area and more energy is available on collision of reactant particles, thus the reaction rate is increased. நான் ஏன் உங்களுக்கு படித்து படித்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் எங்களுக்கு படித்து காமிச்சிட்டு உங்கள் ஷார்ட்கட்ஸை சொல்லுங்கன்னு சொல்லி, அதனால தான் உங்களுக்கு ஒரு முறை நான் படித்து காமிச்சிடுறேன். இப்போ சர்ஃபேஸ் ஏரியானால் நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம ஏரியாக்குள்ளே ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், சாலிட்னா கல் ஞாபகம் வச்சுக்கலாமா, சாலிட்னா கல் ஞாபகம் வச்சுக்கோங்க, பவுடர்னா மண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணால் அது மண்ணு மாதிரி ஆகிடுமா? இப்போ என்ன பண்ணலாம், வென் சாலிட் ரியாக்டன்ஸ் ஆர் இன்வால்வ், கல் ரியாக்ஷன்னா அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கல் தூக்கி ஏறி ஆரம்பிப்பாங்களா, அது வந்து என்ன செவத்து மேலே பட்டு மண்ணு மாதிரி ஆகிடும், அப்போ பவுடர் ஆகிடும், அப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது, கல்லும் ரெடியாக இருக்குது மண்ணும் ரெடியாக இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாங்களா? சாலிடை வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க ரியாக்ஷனில், அது வந்து பவுடராகவும் ரெடிமேடாக இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Because the powdering of the reactants increases the surface area. எல்லா இடத்துலையும் மண்ணு தானே இருக்குது, பவுடரிங் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா சர்ஃபேஸ்லையும் இருக்குது. அண்ட் மோர் எனர்ஜிஸ் அவைலபிள், இதுக்கெலாம் நமக்கு என்ன தேவை, நமக்கு எனர்ஜி தேவை, கல் தூக்கி அடிக்கிறதுக்கும் தேவை, மண்ணை தூக்கி அடிக்கிறதுக்கும் நமக்கு எனர்ஜி தேவை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா புரிஞ்சுதுங்களா? சர்ஃபேஸ் ஏரியானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருக்கணும், இப்போது கல் ஞாபகம் வந்துருக்கணும், மண்ணு ஞாபகம் வந்துருக்கணும் சரிங்களா? கல் வந்து இந்த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க, அது வந்து மண்ணாயிடுது, நமக்கு வந்து எனர்ஜி தேவை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு இந்த டீட்டெயிலாக படித்து முடிச்சுருங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதா புரியலையான்னு பாருங்கள். கேட்டலிஸ்ட்டும் சொல்லிட்டேன், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸும் சொல்லிட்டேன், புரிஞ்சுதுங்களா இந்த டீட்டெயிலு? இந்த டீட்டெயிலை நான் சொன்ன கதை வச்சு படித்தானா ஒரு 5 மினிட்ஸில் படித்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஒரு முறை பார்த்து புரியல அப்படின்னா இன்னொரு முறையும் பாருங்கள், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நமக்கு வேர்ட்ஸ் தெரிஞ்சால் போதாதான், 2-3 வேர்ட் தெரிஞ்சாலே ஒரு பேச்சுக்கு எழுதுவோம் நம்ம. இப்போ இவ்வளோ வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு, பக்கம் பக்கமாக எழுதலாம். இந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்தால் சூப்பராக அட்டன் பண்ணுங்கள், தெரிஞ்சுதான் உங்களுக்கு புரிஞ்சுதான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான சேனல், ஈஸியாக படிக்கலாம்.